உருகி தியானிக்க முடியாதது கூட சனிதான் காரணம் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இதெல்லாம் முன்சே ஞானிகளுக்கு உள்ள கோடி கேடு சொல்றாங்க. ஞானிகளுக்கு என்ன கேடுன்னா, ஞானிகள் முன்சேதே வினை இருந்தார் சார், உருகி தியானிக்க கூடாது, உருகி தியானிப்பதுக்கு முடியாது. அதே சமயத்தில் என்ன செய்யும் ஞானிகளை ஆரம்ப நிலையில் சொல்கிறேன், பொல்லாத காம வெறி வெறி உணர்ச்சி உண்டு பண்ணும். சனிய அது சனிய ஞானிகளுக்கு சனியம் பொல்லாத காமம். ஞானிகளுக்கு சனியன் நல்ல தொண்டர்களை சந்தேகப்படுதல். அடுத்தது உருகி தியானிக்க முடியாத ஒரு சனியன், அது சனி. இதெல்லாம் என்ன செய்வான்னா ஆசாண்டை கேட்போம், என்னப்பா இன்னும் உருகி தியானிக்கவே என்னால் முடியலை, உன் திருவருள் இல்லாமல் உருகி தியானிக்க என்னால் முடியாது, நீ தான் அருள் செய்யு கேட்டுருவான். அப்போ ஆசான் பார்ப்பான், முன் செய்தே வினை இருப்பதனால் உனக்கு மனலயப்படவில்லை, மன ஒருநிலைப்படவில்லை, என் திருவடி ஒன்ற ஒன்ற உடனே இருந்தவில்லை, நான் நெருங்க 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 உனக்கு உன்னுடைய என்ன அலைகள் தடுமாட்டங்களை நான் மாற்றி விடுவேன்னு சொல்லுவான். சரி, அது நீங்கள் இதை மன ஒருநிலைப்படும், முதல் மன ஒருநிலைப்படுவதுக்கு இது பொல்லாத வெறி இருக்குல்லவா, காம விவகாரம் இருக்குல்லவா, காம விவகாரம் அவனை விடுமா போட்டு அப்படியே ஆட்டி படைச்சிட்டு இருக்கும். அவனை இருக்கு பேய் பிடிச்ச குரங்கு, பேய் பேய் கல் உண்ட குரங்காட்டம், கல் குடித்த குரங்காட்டம் பிச்சு தின்னுகிட்டு இருக்கும். ஒரு பக்கம் இது பிச்சு தின்னுட்டு இருக்கும், மன உருநிலைப்படாது. இந்த லட்சணத்தில் இந்த ஞானிகளுக்கு பகை வேற வந்து சேரும். அது முன் செய்த வினை, ஒரு பக்கம் பகை இருக்கும், ஒரு பக்கம் காமம் இருக்கும், ஒரு பக்கம் மனலயப்படாது, உனக்கு நல்ல தொண்டர்களை பகைத்துக் கொள்வான், தடுமாட்டம் இருக்கும். இப்படி உள்ள கொனைக்கு இப்படி இருந்தாலும் ஞானிகள் என்ன செய்வார்கள், சிந்திக்கிறான், ஏன் மனலயப்படவில்லை, நாம் செய்த பாவம், ஏன் இந்த பொல்லாத காம வெறி ஆட்டி படைக்குது, முன் செய்த பாவம், ஏன் நல்ல தொண்டர்கள் மீது ஐயப்பாடு இருக்கு, முன் செய்த பாவம், என்ன காரணம், என்ன காரணம், ஒன்றும் காரணம் இல்லை. அதான் புரியுதல்லவா, அதான் இது கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணுமா, வினப்பயன் இருக்குது, விகாரம் இருக்குது, வினப்பயன் இருக்குது, மன ஒருநிலைப்படலை. சரி, முன் செய்த வினை இருக்குது, கோபம் வருது இல்லையா, ஞானிகளுக்கு கோபம் வரலாமா, ஞானிகள் பொறாமல் இருக்காது, பொறாமைங்கிறது அந்த இந்த துறைக்கு இது ஆகாது, அவன் இருக்காது, ஏன்னா அந்த நிலைமை வந்துடுவான். ஆரம்பத்தில் இருக்கும் சராசரி மனிதனாக இருக்கும்போது ஒன்றும் பொறாமல் போடுவான், அடுத்த சாமியாரம் எது அடுத்த ஞானிகள் சாமி பொறாமல் போடுவான், அது காலப்போக்கில் அந்த குணைக்கேடு அற்றுப்போகும். சரியா, கோபம் வருதே, நல்ல தொண்டர்கள் மீது சந்தேகம், அது ஒரு சனியே, பொல்லாத காமம் அது ஒரு சனியே, மன லயப்படலை அது ஒரு சனியே, சினம் இருக்கு, கோபம் இருக்க என்ன செய்வேன், அது என்ன நரகத்தை தள்ளுமில்லவா, என்னப்பா இன்னும் எனக்கு அதை கொடந்து கோபம் வருது, என்ன ஒரு பக்கம் நல்ல தொண்டர் மீது சந்தேகப்படுறேன், ஒரு பக்கம் இனம் புரியாத காமி உரி ஆட்டி படைக்குது, ஒரு பக்கம் மனலயப்படலை, இந்த கோபம் என்ன பாவி ஆக்கிடும் போல இருக்கே அப்படின்னா, அதையும் ஆசான் சொல்கிறான், ஒன்றா ஒன்றா உடன் இருந்தவள் கவலைப்படாதே, உன் கோபத்தை பொடியாக்குவேன், உன்னை சாந்தப்படுத்துவேன், உன்னோட காமத்தை தணித்து விடுவேன், மனசை உருளப்படுத்துவேன், சந்தேகத்தை நீக்கி விடுவேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.